ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம், அதாவது கேமோட நேம் என்னென்னா ஹேண்ட் கில்லட்டைன். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் ஈஸியாக போகும். யாருக்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகி டைமே மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த கேம் விளையாடி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப சிம்பிள் கேம் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இப்போ அந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதான் அந்த ஹேண்ட் கில்லட்டைன் கேமோட ஃபஸ்ட் பேஜ் இப்படிலாம் இருப்பேன். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நான் எப்போது தடவை உங்களுக்கு விளையாடி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எப்படி விளையாடணுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட் டேப் டு ப்ளேன்றது தான் அதை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா விளையாடலாம். இந்த கேம் என்னென்னா, இந்த பிளேடு வந்து கீழே வச்சுட்டே இருக்கும், நம்ம அப்படி டேப் பண்ணோன்னா அந்த சைடில் இருக்க கேஷை இந்த ஹேண்ட் வந்து எடுத்துடும். ஸோ அதுதான் கேம் பார்த்தீங்களா. எடுக்கலைன்னா இந்த இது வெட்டி இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னென்னு சொல்லித்தரேன். ஸோ இன்னொரு தடவை விளையாண்டுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக அந்த பிளேடோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த பிளேடோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டேப் பண்ணோன்னா இது அந்த சைடில் இருக்க கேஷை எடுத்துருவோம். இது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் லெவல். ஸோ நெக்ஸ்ட் லெவல்னால அந்த ரெண்டு பிளேட் இருக்கும் நமக்கு, ரெண்டு போர்டு தெரியும் பாருங்கள். ஸோ ரெண்டு பிளேட் எதுவாக இருக்கும். ஸோ இப்படி தப்பாக பண்ணிட்டோம்னா இதாயிரும் மேலே. ஸோ இந்த கேம் இப்படி தான் விளையாடணும். இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இதை ஒவ்வொரு தடவை விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது, ரொம்ப ஈஸியாக டைம் பாஸ் பண்ணலாம் இந்த கேம் விளையாடிட்டு. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கேம்ஸ் விளையாடிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட் லெவல், ஒவ்வொரு லெவலாக இது வந்து எவ்வளோ மிஷன் இருக்குது, எத்தனை டைமில் இருக்குன்னு காட்டும். நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணி கேம் விளையாடும் போதும் அது ஒவ்வொரு தடவையும் காட்டிகிட்டே இருக்கணும், எவ்வளோ அமௌண்ட் கேஷ் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக இந்த கேஷ் ப்ரைஸை நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமைஸ். கஸ்டமைஸுங்கிறது நம்ம எவ்வளோ கேஷ் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம ஒவ்வொரு அமௌண்ட் ஒரு திங்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து நம்ம பிக் பண்ணுற ஹேண்ட் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இது வந்து டிஷர்ட்டோட கலர், டிஷர்ட்டோட கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இது கையில் போட்டிருக்கிறீங்க அந்த மாதிரி இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கை நம்ம கையே இப்படி இந்த டிசைனில் மாறிடும். ஸோ பிக் பண்ணுறதுக்குள்ள இது பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கேஷ் அமௌண்ட் வின் பண்ணும்போது இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு இருக்கும். இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் இதோட கனெக்ட் பண்ணி விளையாண்டோம்னாலும், வேறு பிளேயர்ஸோடு கனெக்ட் பண்ணி விளையாண்டோம்னாலும் நம்ம இந்த லீடர் போர்டு யூஸ் பண்ணி யார் அதிகமாக இருக்காங்க ஆன்லைனில் விளையாடும் போது செக் பண்ணிக்கலாம். ஸோ வைப்ரேஷன்ஸ், வைப்ரேஷன்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் பிக் பண்ணும்போதும் வைப்ரேட் ஆகும், மொபைல் ஷேக் ஆகும். ஸோ அதான் வைப்ரேஷன். ஸ்க்ரீன் ஷேக், ஸ்க்ரீன் ஷேக்கும் அதே மாதிரி தான். கேஸ் பிக் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா அப்படி எப்படி ஷேக் ஆகும், ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ கிராப், இப்போ வந்து அமௌண்ட்டை பிக் பண்ணும்போது கிராப், இப்போ ரொம்ப டேப்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம இந்த சைடில் லெஃப்ட் மொபைலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் டச் பண்ணோன்னா போய் கேஷ் எடுத்துகிட்டு வரும். அப்படி இல்லைன்னா ஹோல்ட், ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணால் மாற்றலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இது கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கை உங்களுக்கு வந்து கட்டாச்சுன்னா ப்ளட்டு வந்து நிறைய வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ளட் அது மாதிரி பிடிக்கல அப்படின்னா, ப்ளட் நோ ப்ளட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கட் ஆகும்போது ப்ளட்டே வராது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சவுண்டு, சவுண்டு வந்து உங்களுக்கு ஆன் பண்ணாமல் பண்ணிக்கலாம், வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த கேம். இந்த கேம் மெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேம் எதுக்குன்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக அந்த கேம் வச்சு டைம் பாஸ் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளையாடுறதே தெரியாது, எப்படி எப்படி விளையாடுறோம், எப்படி டைம் பாஸ் ஆகுறதே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கேமை பற்றி பார்க்கலாம்.